வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் விஜயலங்கன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு எழுதி டிப்பை கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். அந்த எழுதி டிப் எதை பத்தி பார்க்க போனீங்க அப்படின்னா, மலக்குடலில் ஏற்படவிருக்கும் அரிப்பு. அதாவது சில பேருக்கு அது அரிப்பா இருக்கும், சில பேருக்கு வந்து அது அலர்ச்சியா இருக்கும், சில பேருக்கு வந்து அது வெடிப்பா இருக்கும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பதிவு அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா விளங்க போகுது. கண்டினியூஸா கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நண்பர்கள் இது இருக்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எழுதி கொடுக்குற தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். வாங்க வீடியோல என்னென்ன இயற்கை வைத்தியங்கள் நம்ம எடுத்துக்கணும், அதன் மூலியமா எப்படி இது குணப்படுத்தலாம் அப்படிங்கறத வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதாவது இந்த மலச்சிக்கல் பார்க்க போனீங்க அப்படின்னா, இதனோட முதல் அறிகுறி என்னவா இருக்கும்னு பார்க்க போனீங்க அப்படின்னா, உடல் சூடு. அதிகப்படியான உடல் சூடு ஒருத்தருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதன் பிறகு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, அடி வயிறு வலிக்கும். அதன் பிறகு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, வயிற்று போக்கு ஏற்படும். அதன் பிறகு என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, மலச்சிக்கல் உண்டாகும். அதன் பிறகு மலம் வரும், சிறிதளவு ரத்தத்தோடு வரும். அதற்கு முன்னாடி என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலம் வர இடத்துல அரிப்பு அலர்ச்சி உண்டாகும். இது மாதிரி நிறைய அறிகுறிகள் வந்து இந்த நோய்க்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த அடுக்கடுக்கான நோய்களை எப்படி இயற்கை வைத்தியத்தின் மூலிமா நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் குணப்படுத்தலாம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது ஆரம்ப காலகட்டங்கள்லாம் என்னன்னு பார்க்க போனீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஆசன வாயில் அரிப்போ இல்லை அலர்ச்சியோ இல்லை வெடிப்போ ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த இயற்கை வைத்தியத்தை நீங்கள் கண்டினியூஸாக பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா, சீக்கிரமாக நீங்கள் இதிலிருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இதை தவற விடுறவங்க, அதாவது இந்த அறிகுறிகள் தென்பட்டுக்கிட்டே இருக்குது பட் சரிவர அவங்களோட ரொம்ப கவனிக்காதவங்களுக்கு இது எங்கே கொண்டு போய் விடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைல்ஸில் கொண்டு போய் விட்டுரும். எனவே வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் உடனடியாக நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்களை ஏதாவது ஒன்று கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு பலனளிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது முதல் விஷயம் என்னென்னு பார்க்க போனீங்க அப்படின்னா, மாங்காய். மாங்காயை நம்ம நல்லா ரசி ருசி சாப்பிடுவோம், அந்த மாங்கொட்டைகளை தூக்கி தூர போட்டுருவோம். பட் அந்த மாங்கொட்டைகளில் பார்க்க போனீங்க அப்படின்னா, நிறைய மருத்துவ தன்மைகள் இருக்குது. அதை நம்ம யாருமே வந்து கண்டுக்கிறது இல்லை. ஸோ அந்த மாங்கொட்டையை வந்து நல்லா பவுடராக்கிக்கோங்க, காய வச்சு அந்த மாங்கொட்டை பவுடரோட சிறிதளவு தேன் சேர்த்து காலை மற்றும் இரவு இது வேலையும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அதன் பிறகு சீரகம். சீரகத்தை வந்து நைட்டு நல்லா ஊற வச்சு காலையில் அந்த சீரகத்தை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து எரிச்சல் உண்டாகக்கூடிய அந்த ஆசன வாயில் வந்து தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அதன் பிறகு அத்திப்பழம். ஒரு நாலு அத்திப்பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த அத்திப்பழத்தை வந்து நைட்டு தண்ணியில் போட்டு ஊற வைங்க. காலையில் வெறும் வயிற்றில் அந்த அத்திப்பழங்களை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அத்திப்பழங்களில் பார்க்க போனீங்க அப்படின்னா, அந்தளவுக்கு வந்து மருத்துவ தன்மைகள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். அதன் பிறகு பார்க்க போனீங்க அப்படின்னா, இந்த தூத்திக்கீரை. தூத்திக்கீரைங்கிறது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கேள்விப்பட்டவங்க வந்து அதை பயன்படுத்திக்கோங்க, கேள்விப்படாதவங்க வந்து அதை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த தூத்திக்கீரையில் பார்க்க போனீங்க அப்படின்னா, நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் எப்படி நார்மலாக ரசம் வச்சு சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி வந்து ரசம் வச்சு டெய்லி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த தூத்திக்கீரை வந்து இந்த பிரச்சனைகள், அதாவது நான் சொன்ன அறிகுறிகளில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்துச்சு இல்லை ரெண்டு இருந்துச்சு அப்படின்னாலும், எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்துவதற்கான என்ன சொல்கிறது சக்தி வந்து இந்த தூத்திக்கீரைக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதன் பிறகு பார்க்க போனீங்க அப்படின்னா, வாழைப்பழங்கள். இரவு சாப்பிட்ட பின் வாழைப்பழங்கிறது கட்டாயம். அதாவது இந்த வாழைப்பழம் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியாக விளங்குங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது ஆசன வாயில்ல, இந்த வாழைப்பழத்தை சிறிதளவு ஒரு ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க. அதில் சிறிதளவு பால் சேர்த்து அந்த கலையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து அந்த இடத்த போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, கூடிய விரைவில் இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு குணமாயிடும் அப்படிங்கிறாங்க. அதன் பிறகு பார்க்க போனீங்க அப்படின்னா, அந்த ஆசன வாயில்ல எரிச்சல் உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துட்டு வந்துட்டே இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல சிறிதளவு விளக்கெண்ணெய் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, அதன் காரணமாகவும் வந்து கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு அந்த ஆசன வாயில் பிரச்சனை வந்து சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அதன் பிறகு பார்க்க போனீங்க அப்படின்னா, என்ன சொல்றது, இந்த கீரை, தூத்திக்கீரை மட்டும் கிடையாது, நிறைய கீரை வகைகள், அதாவது டெய்லி நம்ம அன்றாடம் ஒரு கீரை நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, இது மாதிரி பிரச்சனைகள், அதாவது இந்த ஆசனவாய் பிரச்சனைகள் வந்து நம்மள நெருங்காது அப்படிங்கிறாங்க. ஸோ எனவே அன்றாடம் நம்ம வந்து ஒரு கீரை வகையை வந்து நம்மளோட உணவு பழக்க முறைகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
பொதுவாக நம்மளோட உணவு பழக்க வழக்க முறைகள் வந்து இப்ப மாறிடுச்சு. சரிவர நம்ம சரியான டைமுக்கு உணவுகளை எடுத்துக்கொள்வதில்லை. அதன் பிறகு பார்க்க போனீங்க அப்படின்னா தண்ணீர் சரிவர குடிப்பதில்லை. அது மட்டும் கிடையாது, வேற என்ன சொல்றது, அதன் பிறகு பார்க்க போனீங்க அப்படின்னா நம்ம நிறைய டைட்டான உடைகள் அணிவது. ஸோ இதெல்லாம் பார்க்க போனீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு ஏற்பட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் கொடுத்துருந்த இந்த டிப்ஸ்ல ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பலனளிக்கும். அப்படி உங்களுக்கு பலனளிக்கலை அப்படின்னா மட்டும் நீங்கள் டாக்டர் கிட்ட போனால் போதும். இந்த பிரச்சனை அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் கண்டறியப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பலனளிக்கும் உங்களுக்கு. நான் சொன்னது இன்னைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, பலனளிச்சுது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. நான் தான் உங்கள் டிஜிட்டல் நவீன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் தெரிஞ்சிச்சுன்னு அப்படின்னாலும் அதை மறக்காம கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.